ஆண்மகனாய் பிறந்திடாது, ஆண்மகனாய் பிறக்கவே கூடாது அப்படிங்கறதாங்க சொல்ல வரேன். என்னன்னு கேக்குறீங்களா? நிச்சயம் ஒரு கவிதை மூலம் கேளுங்கள் நண்பர்களே. வயது 20-க்கும் 30-க்குமாய் பெருமூச்சு விடுகிறது. வாழ்க்கை இளமை காலமெல்லாம் கடமை காலமாக்கி வேடிக்கை பார்க்கிறது. சுயமிடம் உடைத்து சுயமரியாதை காத்து சுகமென வாழ்ந்திடத்தான் சுமைகள் எத்தனை தாங்குவது. தலைமகனோ கடைமகனோ இடைப்பட்ட குடும்பத்தில் ஆண்மகனாய் பிறந்திராதே. ஏரின் மேலி பிடித்து மாட்டையும் மண்ணாங்கட்டி சேற்றையும் வாழ்விட கொண்டு வயதை துளைத்த அப்பாவின் கால்களுக்கு ஓய்வு நான் தான் தரவேன். ஒட்டி போன அங்கத்தோடும் மனப்பட்ட தேகத்தோடும் அறிவாளும் களைகட்டும். கையிலெடுத்து வயகாடு புறப்பட்ட சூரிய குடும்பமே அன்று சுடுவதை நிறுத்தும். என் ஆத்தா உழப்ப பார்த்து கார்மேகம் கண்ணீர் வடிக்கும். அப்படி தேய்ந்த கால்கள் ஓய்ந்து அமர நானே வேணும். அக்கா தங்கை கல்யாணத்துக்கு வாங்கின கடன் மும்மடங்கு வளர்ந்து நிக்க 3 மாசம் குளிக்கலன்னு தங்கச்சி சொல்லி வச்சான். தலப்பிரசவம் பார்த்து குஞ்சுமணி சலங்க கட்டி அனுப்பி வச்ச வழியே அக்கா வந்து நிக்கிறா. காது குத்த வச்சிருக்கேன், தாய்மாம மடி வேணும், சீரா தங்கத்துல தோடு வேண்டும்னு பத்திரிக்கை கொடுத்து போக இப்படியே கடைசி வர தொடரும்னு கடன் வாங்க கற்றுக்கிட்ட. அப்பெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சாலே 10 பவுன் அவையோட பரிசம் போட வருவாங்களாம். இப்பெல்லாம் அரசாங்க வேலை வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அங்க இங்கன்னு காளி மண்ணு வாங்கியிருந்தா தாலி கட்ட முடியும்னு பொண்ணு வளர்த்த வச்சு அலையறாங்க. இந்த லட்சணத்தில் வயது 20-க்கும் 30-க்குமாய் பெருமூச்சு விடுகிறது. இதை எழுதியவர் அன்பு நண்பர் தமிழினியன். அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சய நண்பர்களே, ஆண்மகனாய் பிறந்திடவே கூடாது. நண்பர்களே, ஆண்மகனாய் பிறந்திடவே கூடாது, நிச்சயம் ஆண்மகனாய் பிறந்திடவே கூடாது. உலகம் முழுவதுமே எத்தனை ஆண்கள் ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எத்தனை பேருக்கு புரிய போதோ? நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.